السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. نعم، الدروس اللغة العربية بوك تو இரண்டாவது இரண்டாவது பாடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த இரண்டாவது பாடத்தில் முதல் பக்கத்தை நாம் சென்ற வகுப்பில் முடித்து விட்டோம். இருந்தாலும் அரபியில் ஒரு தடவை என்ன செஞ்சிடலாம், சேர்ந்து படிக்கலாம். ரெண்டாவது பக்கத்திலிருந்து நாம் பாடம் பார்க்கலாம். இந்த முதல் பக்கத்தை நாம சேர்ந்தே படிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தர்சு சானி, இரண்டாவது பாடம், செகண்ட் லெசன். இதுக்கப்புறம் அரபிக் மட்டும் படிக்கலாம். ஹிஷாமுன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிலாலுன், وعليكم السلام ورحمة الله وبركاته. كيف حالك يا أخي؟ من الأخ؟ هشام. أنا مدرس جديد بالجامعة. اسمي هشام. أنا من الولايات المتحدة. بلال، أهلا وسهلا ومرحبا بك يا أخي. أنا مسرور بلقائك. أنا زميلك، اسمي بلال بن حامد. أمن واشنطن أنت يا هاشم؟ هاشم، لا، أنا لست من واشنطن، إني من نيويورك. بلال، أمسلم أبوك يا هشام؟ يا هشام؟ هشام، لا، هو ليس بمسلم. بلال، وأمك أمسلمة هي؟ هشام، لا، هي ليست بمسلمة. பெண் பாலுக்கு வந்து லைச என்பது லைசத் என்று மாறிவிடும். லைச லைசா லைசு லைசத் லைசத். لا، هي ليست بمسلمة. بلال، ألك أبناء يا هشام؟ هشام، نعم، لي ستة أبناء. لي ستة أبناء. எனக்கு ஆறு மகன்கள் இருக்கின்றார்கள். இதோட என்ன செஞ்சோம், நாம சென்ற வார வகுப்பை முடித்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இரண்டாவது பக்கத்தை பார்க்கலாம். இந்த ஒரு பக்கம் மாறி இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இது பதினொன்னாவது பக்கம். இந்த முதல் பக்கம் வந்து பன்னிரெண்டாவது பக்கம். ஆக நம்ம பார்க்க வேண்டியது பதிமூன்றாவது பக்கம். பிலாலும் பிலால் கேட்கிறாரு, அதுல்லாபுன் ஹும், அவர்கள் மாணவர்களா? ஆர் தே ஸ்டூடெண்ட்? ஆர் தே ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரல். துல்லாபுன் ஸ்டூடெண்ட்ஸ். ஹிஷாம், லா, ஹும் லைசு பி துல்லாபின். ஹும் லைசு பி துல்லாபின். லைசாவை பற்றி நம்ம பார்க்கும்போது இன்னவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருந்தோம். இன்ன வந்து என்ன செய்யும், இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபவும் செய்யும். ஆனால் லைச கான அஹ்வாத்துஹா வந்து இஸ்முக்கு ரஃபவும் ஹபருக்கு நசபும் செய்யும். ஆனால் அதில் லைசவுடைய ஹபர் பெரும்பாலும் பி என்ற ஹர்ஃபுல் ஜர்ரோடு இணைந்து வரும். அப்படி வரும்பொழுது நசபுக்கு பதிலாக நாம் என்ன செய்யணும், கசரா கொடுக்க வேண்டும். ஏன், ஹர்ஃபுல் ஜர் சேர்ந்து வருவதனால். அந்த ஹபரில் லைசவுடைய ஹபரில் ஹர்ஃபுல் ஜர் சேர்ந்து வருவதனால் அதற்கு ஜர் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஹும் லைசு பி துல்லாபின், அவர்கள் மாணவர்கள் அல்ல, கிடையாது. துஜாருன், முஹந்திசூன,
இதற்கு முன்னாடி புக் ஒன்ல கேட்பாங்க, உங்களுடைய மாணவர்களை பத்தி கேட்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஸ்டூடெண்ட்ஸா செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன செய்வாங்க, நம்ம என்ன பதில் பார்த்துருப்போம்னா, பஅதுஹும் ஃபி மதரசத்தில் சனவியதி, பஅதுஹும் ஃபி மதரசத்தில் இப்திதாயதி, அதுல சம் ஆஃப் தம் ஆர் இன் த மிடில் ஸ்கூல், சம் ஆஃப் தம் இன் பிரைமரி ஸ்கூல், அப்படி படிச்சிருப்போம். அந்த நேரத்துல பஅதுஹும் என்று நாம் படிச்சிருப்போம், புக் ஒன்ல பஅதுஹும் என்று படித்திருப்போம். இந்த இடத்துல பஅதுஹும்ங்கிறது இன்னவுக்கு அடுத்து வந்திருக்குது, அதனால இன்ன பஅதுஹும்னு படிச்சிட கூடாது. இன்ன என்ன செய்யும், இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபவும் செய்யும். இன்ன பஅதுஹும் அவர்களில் சிலர், இன்ன பஅதுஹும். ஆக புக் ஒன்ல பஅதுஹும்னு படிச்சிருப்போம், ஏன்னா அந்த இடத்துல முபுததாவாக வந்திருக்கும், இன்ன வந்திருக்காது. புக் டூல இன்னக்கு அடுத்து வந்திருக்கிறதுனால நாம ஃபதஹா வச்சு படிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பஅதுஹும்னு படித்துட்டா தப்பு. இன்ன பஅதுஹும் துஜாருன், அவர்களில் சிலர் வியாபாரிகள், மர்ச்சன்ஸ், பிசினஸ் மேன். வபஅதுஹும் முஹந்திசூன, சம் ஆஃப் தெம் அவர்களில் சிலர் முஹந்திசூன, இன்ஜினியர்ஸ், பொறியாளர்கள். பிலாலும் அலக பனாத்துன், அலக பனாத்துன், உங்களுக்கு மகள்கள் இருக்கிறார்களா, பின்தனுடைய பன்மை பனாத். ஹிஷாமுன், நாம் லி ஹம்சு பனாத்தின், லி ஹம்சு பனாத்தின், மூணு டு அஞ்சுல வந்து என்ன ஆகும், மஅதூதுக்கு வந்து முதாஃபுன் இலைஹிங்கிற அடிப்படையில கஸ்ரா கொடுக்கணும், மஅதூது வந்து பன்மையா வரணும். ஹம்சு பனாத்தின், ஐந்து மகள்கள் இருக்கிறார்கள். பிலால் கேட்கிறாரு, அமுத்தஸவ்விஜாத்துன் ஹுன்ன, ஹுன்ன அவர்கள், பெண்களை பார்த்து சொல்றது. ஹும் என்பது ஆண்கள், ஆண்பாலுடைய பன்மை. ஹும், ஹும் என்பது ஆண்பாலுடைய பன்மை, அவர்கள். தே, ஹுன்ன என்பது பெண்பாலுடைய பன்மை. ஹுவ ஹுமா ஹும், ஹுமா அப்படின்னா அவர்கள் இருவர். ஹுவ அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம், தமீர் ஹுவ ஹி, ஹுமா என்பது அவர்கள் இருவர் என்று சொல்லுவோம். ஹும் என்பது பன்மை, ஆண்பால். ஹிய அவள், இங்கேயும் ஹுமா தான் வரும், பெண்பாலுக்கு வந்து ஹிய ஹுமா அவர்கள் இருவர். பன்மை வந்து ஹுன்ன, பன்மை வந்து ஹுன்ன. ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன. இந்த ஹுமாவை தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், புக் ஒன்ல படிச்சிருக்கிறோம், ஹுமாவும் படிச்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன். அமுதசவ்விஜாத்துன் ஹுன்ன, அவர்கள் திருமணமானவர்களா. ஹிஷாம், லா ஹுன்ன லஸ்ன, ஃபஅல்னங்கிற வசன், லஸ்ன என்பது ஃபஅல்ன என்ற வசனில் இருக்குது. ஃபஅல ஃபஅல ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன ஃபஅல் ஃபஅல்ன. இதுல என்ன பாத்தீங்கன்னா, லைஸ்ன அப்படின்னு இருக்கும், எப்படி இருக்கும், லைஸ் ஃபா கலிமா, ஃபஅல்னுடைய அசல் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா, இந்த நா வந்து பெண்பாலுடைய நா என்று சொல்வார்கள். அப்போ இந்த இடத்துல ஃபா கலிமா எது, லைஸ்ன வந்து லாம் வந்து ஃபா கலிமா, யா வந்து ஐன் கலிமா, அந்த ஃபேலுடைய ஐன் கலிமா. இது ஐன் கலிமா ஃபா கலிமாங்கிறது ஒரு சின்டெக்ஸ் மாதிரி. ஃபஅல என்பதுதான் வெர்புக்கு வந்து வினைச்சொல்லுக்கு வந்து அரபியில யூஸ் பண்ணுவாங்க அடிப்படைக்கு. அப்படி அந்த ஃபாலில் இருக்கக்கூடிய பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்று பகுதியாக பிரிப்பாங்க, ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா என்று. ஃபஅல, அப்போ நீங்க எந்த வெர்பை கொண்டு வந்தாலும் அதுல ஃபா கலிமா எது, ஐன் கலிமா எது, லாம் கலிமா எது என்பதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ லைஸ் ந, லைஸ் ந, ஃபஅல்ன என்பது லைஸ்னன்னு வரும்,
இந்த இடத்துல ரெண்டு சுக்குன் தொடர்ச்சியாக வருது. ஃபஅல்ன லாம் கலிமாக்கு சுக்குன் வருது. இங்கே ஐன் கலிமாக்கு வந்து ஃபதஹ் வந்திருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஐன் கலிமாவில் வந்து ஏற்கனவே சுக்குன் இருக்கு, அதை மாற்றக்கூடாது. லாம் கலிமாக்கு வேணும்னா நம்ம அப்ளை பண்ணணும், லாம் கலிமாக்கு மட்டும்தான் இந்த சுக்குனை அப்ளை பண்ணணும். ஃபஅல்ன அப்போ லைஸ்னன் வரும். ரெண்டு சுக்குன் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால யா கலிமா யா வாவ் அதெல்லாம் குறையுடைய எழுத்துக்கள் மாங்க அரபியில். யா வாவ் அலிஃப். இப்போ இந்த எழுத்துக்களை முதல்ல நம்ம போக்கிடுவோம், மற்ற எழுத்துக்களை நாம் போக்க மாட்டோம். இப்போ யா வந்து குறையுடைய எழுத்தாக இருக்கிறதுனால இதை போட்டுட்டு லஸ்ன. அப்போ லஸ்னவுடைய அசல் எப்படி இருக்கும், லைஸ்ன ஃபஅல்ன என்ற வசன் அடிப்படையில் லைஸ்ன சின்டெக்ஸ். ஃபஅல்னங்கிறது சின்டெக்ஸ். உன்ன லஸ்ன பி முதஸவ்விஜாத்தின், அவர்கள் திருமணமானவர்கள் அல்ல, கிடையாது. இன்னஹுன்ன சுகாருன், நிச்சயமாக அவர்கள், உன்ன நிச்சயமாக அவர்கள், சுகாருன் சிறுமிகள் சிறுவர்கள். பாது ஹுன்ன, இந்த இடத்துல பாது ஏன் இன்ன வரல, இங்க இன்னவுக்கு அடுத்து பாது வந்திருக்கிறதுனால இன்ன பாதஹும். இங்க பாது ஹுன்ன கவனிச்சு ஓதணும், படிக்கணும். இன்ன லைச இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அதனுடைய இஸ்முக்கு என்ன ஹரக்கத்து கொடுக்குறோம், ஹபருக்கு என்ன ஹரக்கத்து கொடுக்குங்கிறத கவனிச்சு படிக்கணும். பாதுஹுன்ன ஃபில் மத்ரஸத்தில் இப்திதாயியதி, அவர்களில் சிலர் ஆரம்ப நிலை பள்ளிக்கூடத்தில் இருக்கிறார்கள். சம் ஆஃப் தம் இன் த பிரைமரி ஸ்கூல். வபாதுஹுன்ன சம் ஆஃப் தம், அவர்களில் சிலர் ஃபில் மத்ரஸத்தில் முதவசித்தி, இதே மாதிரி நம்ம புக் ஒன்லையும் படிச்சிருக்கிறோம். அவர்களில் சிலர் நடுநிலை பள்ளியில் படிக்கிறார்கள். சம் ஆஃப் தம் இன் த மிடில் ஸ்கூல், முதவசிதா மிடில் ஸ்கூல். பிலாலுன் அலக இஹ்வத்துன், அலக இஹ்வத்துன், உனக்கு சகோதரர்கள் இருக்கிறார்களா, டு யூ ஹவ் பிரதர்ஸ். ஹிஷாமுன் லா லைசலி இஹ்வத்துன், லா லைசலி இஹ்வத்துன், எனக்கு சகோதரர்கள் கிடையாது. லைச வந்து நாட், நோ ஐ டோன்ட் ஹாவ் பிரதர்ஸ். இன்னலி நிச்சயமாக எனக்கு, சலாச அகவாத்தின், இன்னலி நிச்சயமாக எனக்கு, சலாச அகவாத்தின், மூன்று சகோதரிகள் இருக்கிறார்கள். எனக்கு சகோதரர்கள் கிடையாது, எனக்கு மூன்று சகோதரிகள் இருக்கிறார்கள். பிலாலுன் அ முஸ்லிமாத்துன் ஹுன்ன, அ முஸ்லிமாத்துன் ஹுன்ன, அவர்கள் முஸ்லிம்களா. ஹிஷாமுன் நாம் ஹுன்ன முஸ்லிமாத்துன், நாம் ஹுன்ன முஸ்லிமாத்துன், வல்ஹம்துலில்லாஹி, அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கே, அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். நல்லா, இதோடு ரெண்டாவது பாடம் முடியுது. இந்த ரெண்டாவது பக்கத்தை மட்டும் நாம் என்ன செய்யலாம், ஒரு தடவை சேர்ந்து படிக்கலாம். பிலாலுன் அதுல்லாபுன் ஹும் ஹிஷாமுன், லா ஹும் லைசு பித்துல்லாபின், இன்ன பஅதஹும் துஜ்ஜாருன் وبعضهم مهندسون. بلال ألك بنات؟ نعم لي خمس بنات. بلال أمتزوجات هن؟ لا هن لسن بمتزوجات، هن لسن بمتزوجات. இன்னஹுன்ன சுகாருன், சுகீர்ல இருந்து வந்தது சுகார், சுகீர் சுகார், சுகீருனுடைய பன்மை சுகார். இன்னஹுன்ன இன்ன பிளஸ் ஹுன்ன, இன்னஹுன்ன நிச்சயமாக அவர்கள், இன்னஹுன்ன சுகாருன், பஅதுஹுன்ன ஃபில் மத்ரஸத்தில் இப்திதாயியதி வ பஅதுஹுன்ன ஃபில் மத்ரஸத்தில் முதவஸ்ஸிததி. பிலாலுன் அலக இஹ்வத்துன், ஹிஷாம் லா லைசலி இஹ்வத்துன், லா லைசலி இஹ்வத்துன், இன்னலி சலாச அஹவாத்தின்,
அகவாத்துங்கிறது ஆண்பாலாக இருக்கிறதுனால அதது வந்து சாரி அகவாத் என்பது பெண்பாலாக இருப்பதனால் அதது வந்து முதக்கராக வந்திருக்கின்றது. பிலாலுன் அமுஸ்லிமாத்துன் ஹுன்ன நாம் ஹுன்ன முஸ்லிமாத்துன் வல்ஹம்துலில்லாஹி. தமாரீன் எக்ஸசைசஸ் அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆதியதி பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி. ஆன்சர் த ஃபாலோயிங் குவஸ்டின்ஸ். குவஸ்டின்ஸ் ப்ளூரலா சுவாலினுடைய பன்மை அஸ்இல சுவாலுன் சுவாலுன். மின் ஐன ஹிஷாமுன். ஹிஷாம் எங்கிருந்து வந்திருக்கான்? ஹிஷாம் ஹாஷிம் ரெண்டும் இது பண்றாங்க போலக்கு. ஹிஷாம் மின் ஐ மின் ஐன ஹிஷாமுன். ஹிஷாம் எங்கிருந்து வந்திருக்கிறா? யுனைடெட் ஸ்டேட்ல இருந்து சொல்லலாம், இல்லைன்னா வாஷிங்டன். ஹுவா மின் ஹிஷாமுன் மின் வாஷிங்டன் இது பண்ணலாம். மின் ஐயி மதீனத்தின் ஹுவா. ஆஹா, இந்த இடத்துல மின் விலாயத்தில் முத்தஹிதா அப்படிதான் சொல்லணும், நாடு தான் சொல்லணும். எந்த ஊர் அப்படிங்கிறத இங்கே கேட்கறாங்க. மின் ஐன ஹிஷாமுன் இதுல ஏற்கனவே இருக்குது. ஹிஷாமு மின் விலாயத்தில் முத்தஹிதத்தி. மின் ஐயு மதீனத்தின் ஹுவ. மின் ஐயி ஐயூ மட்டும் என்ன செய்யணும் வரும்பொழுது ஐயுனா விச் எந்த அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இந்த ஐயு வந்து நிலைமைக்கு தகுந்த மாதிரி இந்த யாவினுடைய ஹரக்கத் மாறும். நசபாக இருந்தால் பதஹா கொடுக்க வேண்டும். கஸ்ராவுடைய ஹலத்த நிலையில ஜர்ருடைய நிலையில கஸ்ரா கொடுக்க வேண்டும். மின்னு வந்து ஹர்ஃபுல் ஜர்ரு, அதனால இது இஸ்முல் மஜ்ரூர். இந்த இடத்துல மின் ஐயி மின் ஐயுன்னு படிச்சிடக்கூடாது. ஐயு வந்து அது இருக்கக்கூடிய நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய ஹரக்கத்தை மாற்றிக்கொள்ளும். அதே நேரத்துல அந்த ஐயுக்கு அடுத்து வரக்கூடிய இஸ்மு வந்து முதாஃபுன் இலகிங்கிற அடிப்படையில கசரா செய்யணும். மின் ஐயி மதீனத்தின். மின் ஐயி மதீனத்தின் ஹுவ. ஐயுவை பொறுத்தளவுல யாவோ அந்த நிலைமைக்கு தகுந்த மாதிரி ஹரக்கத்தை மாத்திக்கணும். அதற்கு அடுத்து வரக்கூடிய இஸ்முக்கு கசரா கொடுக்க வேண்டும். மின் ஐயி மதீனத்தின் ஹுவ. எந்த ஊரிலிருந்து அவர் வந்திருக்கிறார்? ஹுவ மின் வாஷிங்டன். ஆ, நியூயார்க். ஹுவா மின் நியூயார்க். அவர் நியூயார்க்ல இருந்து வந்திருக்கிறாரு. கம் உஹ்தன் லஹு. கம்முக்கு அடுத்து வரக்கூடியது தமீஸ்ங்கிற அடிப்படையில நக்கீராவாக வரணும், முஃப்ரதாக வரணும், மன்சூபாக வரணும். இதையெல்லாம் நாம புக் ஒன்ல படிச்சிருக்கிறோம். ஐயோ கம் அதனுடைய ரூல் என்ன அப்படிங்கிறத, சட்டங்கள் என்ன என்பதை நாம் புக் ஒன்ல படிச்சிருக்கிறோம். கம் உஹ்தன் லஹு, அவருக்கு எத்தனை சகோதரிகள்? லஹு சலாச அகவாத்தின். லஹு சலாசு அகவாத்தின், அவருக்கு மூன்று சகோதரிகள். இப்ப இரண்டாவது பாருங்க. தா ஹாதிஹில் அலாமத்த, இந்த அடையாளத்தை நீ வை. லா வை புட். ஹாதிஹில் அலாமத்த, இந்த அடையாளத்தை. எந்த அடையாளம்? இந்த ரைட்டுங்கிற அடையாளத்தை. அமாமல் ஜுமலில் சஹீஹதி, கரெக்டா இருக்கக்கூடிய சரியான வாக்கியங்களுக்கு முன்வால். இமாம் அமாம, இமாம் என்பது அவர் முன்னால் இருப்பதனால் இமாம். தொழுகையை முன்னெடுத்து செல்வதனால் இமாம். அமாமா அப்படின்னா முன்னால் அப்படின்னு அர்த்தம். இன்ஃப்ரண்ட் ஆஃப். அமாமாங்கிறது தர்ஃபு. அதற்கு அடுத்து வரக்கூடிய என்ன செய்யணும்? இஸ்முக்கு வந்து ஜர் செய்யணும். அமாமல் ஜுமலில் சஹீஹதி, சரியான வாக்கியங்களுக்கு முன்னால் இந்த அடையாளத்தை வை. வஹாதிஹில் அலாமத்த, இந்த அடையாளத்தை வை. அமாமல் ஜுமலில்லதி லைசத் சஹீஹதுன். லைசத்னா சரியாக இல்லாத வாக்கியங்களுக்கு முன்னால் இந்த அடையாளத்தை நீ வை. அப்போ நம்ம இந்த வாக்கியத்தை படிச்சு பார்க்கணும், அந்த ஜும்லாவை படிச்சு பார்க்கணும். சரியாக இருந்தால் டிக்கு, தப்பாக இருந்தால் அந்த வாக்கியம், தவறாக இருந்தால் தவறு என்று இந்த அடையாளத்தை நம்ம வைக்கணும். ஹிஷாமுன் மின் வாஷிங்டன் தப்புன்னு நினைக்கிறார். அவர் வந்து நியூயார்க்ல இருந்து வந்திருக்கிறார். அஹவாத்து ஹூ முஸ்லிமாத்துன் கரெக்ட்.
பன அவருடைய சகோதரிகள் முஸ்லிம்கள். நான் கடைசியில் அந்த பாடம் முடியும் பொழுது நாம் வல்ஹம்துல்லா ஹுன்ன முஸ்லிமாத்துன் முடிச்சிருக்கலாம்ல, வல்ஹம்துல்லா. பனாத்துஹு லஸ்னபி முதஸவ்விஜாத்தின், அவரது பிள்ளைகள் லஸ்னபி முதஸவ்விஜாத்தின், லஸ்ன அவர்கள் கல்யாணமானவர்கள் திருமணமானவர்கள் அல்ல. His daughter not married. இது கரெக்ட். ஏன்னா ஹுன்ன சிகாருன் அப்படின்னு வந்துச்சுல்ல, அவர்கள் சிறுமிகள் அப்படின்ட்டு படித்தோம். அபுனாஹு துல்லாபுன், அவருடைய மகன்கள் துல்லாபுன் மாணவர்கள். His sons are student. தப்பு. பாதுஹும் இன்ன பாதுஹும் துஜாருன் பாதுஹும் முஹந்திசூன அப்படின்னு படித்தோம். உம்முஹு லைசத் பி முஸ்லிமத்தின், உம்முஹு அவருடைய அம்மா, லைசத் லைச லைசா லைசு, ஏன் லைசத்துங்கிறது பெண்பால் ஒருமை, லைசத் பி முஸ்லிமத்தின் அவருடைய அம்மா முஸ்லிமாக இல்லை, முஸ்லிம் கிடையாது. ஹிஸ் மதர் இஸ் நாட் முஸ்லிம். கரெக்டு. அவங்க அம்மா அப்பா வந்து ரெண்டு பேருமே முஸ்லீம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பாடத்தில் படித்தோம். அபூஹு முஸ்லிமுன், அவருடைய தந்தை முஸ்லிம். His father is Muslim. தப்பு. அவங்களும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் முஸ்லீம் இல்லை, ஆனால் சகோதரிகள் முஸ்லீம் அப்படிங்கிறத படித்தோம். எல்லாம் ஆன்சர் சொல்லி கொடுத்துட்டே போகிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்து நிறைய பயிற்சிகள் இருக்குது உங்களுக்காக வேண்டி. அதனால தான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன், உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். மூன்றாவது பயிற்சி பாருங்க. த அம்மல் மாயலி, த அம்மல் சிந்தி, மாயலி பின்னால் வரக்கூடிய ஒன்றை சிந்தி. மைண்ட் த ஃபாலோயிங், ஹாமிதுன் துவாலிபுன், ஹாமித் மாணவன், ஹாமித் இஸ் எ ஸ்டூடெண்ட். இதை எப்படி மாத்துறாங்க? நெகேஷன், நெகட்டிவ், மறுத்தல் நிலைக்கு மாத்துறாங்க. மாணவன் இல்லை என்று மறுக்கக்கூடிய அந்த இதுல ஹாமிதுன் லைஸ பி துவாலிபின், ஹாமிதுன் லைஸ பி துவாலிபின், ஹாமித் மாணவன் இல்லை, மாணவன் அல்ல. Hamid is not a student. At-tullabu sigarun, மாணவர்கள் சிறுவர்கள். Students are small. Tullabu, at-tullabu, laisu bi sigarin. இது என்னன்னா லைசா லைசா லைசு அந்த சர்ஃபை நம்ம ஏற்கனவே பார்க்க சொன்னோம், பார்த்திருந்தாதான் இது புரியும். லைசா என்பது ஆண்பால் ஒருமைக்கு, இருமைக்கு வந்து லைசா லைசு என்பது ஆண்பால் பன்மை. லைசு லைச லைசா லைசு அத்துல்லாபு லைசு பிசுகாரின், மாணவர்கள் சிறுவர்கள் அல்ல. அப்பனா அவங்க பெரிய மாணவங்க அப்படிங்கிறது, சிறுவர்கள் அல்ல. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் ஸ்மால், சில்ட்ரன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சிகார் அப்படின்னா சஹீர் அப்படின்னா சிறுவன், சிறுவ சிறியவன் அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஆமினத்து துவபீபத்துன், ஆமினா மருத்துவர், ஆமினா இஸ் அ டாக்டர். இதை எப்படி மாத்துறாங்க? ஆமினத்து லைசத், லைச லைசா லைசு, ஃபஅல ஃபஅல ஃபஅலு ஃபஅலத், லைசத் லைசத் லைசத். ஆமினத்து லைசத் பி தபீபத்தின், ஆமினா மருத்துவர் அல்ல. ஆமினா இஸ் நாட் அ டாக்டர். அல்ஃபதயாத் முதஸவ்விஜாத்துன், இளம் பெண்கள் திருமணமானவர்கள். த யங் லேடிஸ் ஆர் மேரீட். அல்ஃபதயாத்து லஸ்ன, லைச லைசால வரும்பொழுது பெண்பால் பன்மைக்கு லஸ்னன் வரும். அல்ஃபதயாத்து லஸ்ன பி முதஸவ்விஜாத்தின், இளம் பெண்கள் திருமணமானவர்கள் அல்ல, கிடையாது. த யங் கேர்ள்ஸ் ஆர் நாட் மேரீட். அந்த கபீருன், நீ மிக நீ பெரியவன், யூ ஆர் பிக். அந்த லஸ்த பி கபீரின், அந்த லஸ்த அப்படின்னாலே இது ஏன் அவங்க பிராக்கெட்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, லஸ்தன்னு சொன்னாலே என்ன ஆயிடும்னா அந்தங்கிற ஒரு தமீர் வந்து உள்ளுக்கு இருக்கும்,
அந்தங்கிற தமீரு உள்ளுக்கு இருக்கும். அதனாலதான் இது சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. லஸ்த அப்படின்னாலே நீ கிடையாது அப்படிங்கிற அர்த்தம் தான் கிடையாது வரும். நீ அல்ல, யூ ஆர் நாட் அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கும். பி கபீரின், அந்த லஸ்த பி கபீரின், நீ பெரியவன் கிடையாது, யூ ஆர் நாட் அ பிக். அந்தும் ஜுததுன், நீங்கள் அனைவரும் புதியவர்கள். அந்தும் லஸ்தும், அந்தும் லஸ்தும், லைசா லைசா லைசோ, அதுல வந்து லஸ்த லஸ்துமா லஸ்தும் பன்மைக்கு வந்து முகாத்தப் ஜம்முக்கு வந்து லஸ்தும்னு வரும். அந்தும் லஸ்தும் பி ஜுததின், நீங்கள் புதியவர்கள் அல்ல. அந்தி ஃபகீரத்துன், நீ அந்தி ஃபகீரத்துன் பெண்பால். ஏன் அந்தின்னு படிக்கணும் அப்படின்னா ஃபகீரத்துன்னா பெண்பாலை குறிக்கும். முன்னஸ், அந்தி ஃபகீரத்துன், நீ ஏழ்மையானவள். அந்தி லஸ்தி பி ஃபகீரத்தின், அந்துன்ன முஜ்தஹிதாத்துன், அந்துன்ன முஜ்தஹிதாத்துன், நீங்கள் அனைவரும் பெண்பால். முகாத்தப் முன்னஸ் ஜம், முகாத்தப் முன்னஸ் ஜம், நீங்க போன வாரம் அந்த ஃபாலா ஃபாலா ஃபாலு சர்ஃபு ஒழுங்கா பார்த்துருக்கல அப்படின்னா இந்த பயிற்சி எதுவுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. யாருக்கெல்லாம் புரியலையோ அவங்கெல்லாம் ஃபாலா ஃபாலா சர்ஃபு வந்து ஒழுங்கா பாடம் பார்க்கல, கொடுத்த வீட்டு பாடங்களை கரெக்டாக பண்ணலைன்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா அதில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஃபாலா ஃபாலாவில் வந்து லைச லைசா பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இந்த இதில் வர்றது எல்லாமே அந்த சர்ஃபோட சேர்ந்து வரும். லைசா என்பது எப்படியெல்லாம் மாறுது, மாறும் பொழுது எங்கெங்க எப்படி என்ன அர்த்தத்தை வைக்கணும் அப்படிங்கிறத நாம் போன வாரம் பாடத்தை வீட்டு பாடத்தை செய்திருந்தால் தான் புரியும். இன்னைக்கு புரியலன்னா கவலை இல்லை, பாடம் முடிஞ்ச உடனே தயவு செஞ்சு உடனடியாக அந்த போன வாரம் பாடத்தை எடுத்து ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அன்துன்னா முஜ்தஹிதாத்து, நீங்கள் அனைவரும். அன்துன்னா என்பது முகாத்தப் முன்னஸ் ஜம், முஜ்தஹிதாத்துன் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் பெண்பால். அன்துன்ன லஸ்துன்ன முகாத்தப் முன்னஸ் ஜம்ல வந்து லைச வந்து எப்படி மாறும், லஸ்துன்ன என்று மாறும். லஸ்துன்ன பி முஜ்தஹிதாத்தின், நீங்கள் கடினமான உழைக்கக்கூடியவர்கள் கிடையாது. யூ ஆர் நாட் ஹார்ட் ஒர்க்கிங், யூ ஆல் பெண்பால். ஓகே, யூ ஆல் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங். அன முதர் ரிசுன், நான் ஆசிரியர். அன லஸ் தூ பி முதர் ரிசின், லஸ் தூ லஸ்னா கடைசியில் ஃபால் தூ ஃபால்னாங்கிற வசன். அன லஸ் தூ பி முதர் ரிசின், நான் ஆசிரியர் கிடையாது. நஹ்னு துல்லாபுன், வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் மாணவர்கள். நஹ்னு லஸ்னா பி துல்லாபின், நாங்கள் மாணவர்கள் கிடையாது அல்ல. வி ஆர் நாட் ஸ்டூடெண்ட். இதெல்லாம் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதே போன்றுதான் எப்படி லைசாவை வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றுகின்றோமோ, சர்ஃப் என்றாலே மாற்றுதல் என்றுதான் அர்த்தம். அந்த வாக்கியத்தை மாற்றுவதை கொண்டு இப்ப லைசாவை வந்து லைசூன்னு மாறினா அதற்கு தனி அர்த்தம் கிடைக்குது, அதனுடைய தன்மை நிலை மாறுகின்றது. ஸோ மாற்றத்தை கொண்டு அந்த ஃபேலினுடைய உருவத்தில் வாக்கியத்தில் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்துவதை கொண்டு அதனுடைய நிலைகளை மாற்றுவது தான் சர்ஃப். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ ஃபாலா ஃபாலா சர்ஃபு, லைசா லைசா சர்ஃபு நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு இன்னைக்கு உட்காந்து பார்த்துடுங்க. பார்த்ததுக்கப்புறம் இந்த உதாரணத்தை செய்யுங்கள். அதுஹில் லைச, லைசவை நீ நுழை. அலல் ஜுமலில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய ஜும்லாவின் மீது லைசவை நுழை. அப்போ லைச இல்லாம முப்ததா ஹபர் கொடுத்துருக்கிறாங்க. அப்போ லைச நம்ம நுழைக்கணும். அல்பாபு முகலகுன், கதவு பூட்டப்பட்டிருக்கின்றது, பூட்டியது. த டோர் இஸ் லாக்டு. இதுல என்ன செய்யணும்னா லைச நுழைக்கணும். அல்பாபு முகலகுன் என்பது ஜும்லா இஸ்மியா, முபத்ததான்னு சொல்லுவோம். முகலகுன் வந்து ஹபர். இப்போ இதை எப்படி மாத்தணும், லைசவன் நுழைக்கணும். லைசவன் நுழைச்சா எப்படி மாறும், லைசல் பாபு, லைசல் பாபு முகலகன் சொல்லலாம். ஆனால் லைசவனுடைய ஹபர் பெரும்பாலும் பியை கொண்டு இணைக்கப்பட்டதாக வரும்.
பி முகலக்கின். அந்த இடத்துல முகலக்கின் ஏன் பி வந்திருக்கிறதுனால பி முகலக்கின். லைசல் பாபு பி முகலக்கின். பி முகலக்கின். கதவு பூட்டப்பட்டதாக இல்லை. த டோர் இஸ் நாட் லாக்ட். இப்ப இதே மாதிரி இங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு ஏழு ஜும்லாக்கள், ஜும்லா இஸ்மியாக்கள் கொடுத்திருக்கிறாங்க. இதுல நம்ம என்ன செய்யணும், லைசாவை நுழைக்க வேண்டும். அப்படி லைசாவை நுழைக்கும் போது என்ன ஆயிடும், லைசல் பாபுங்கிறது இஸ்மு லைச, பி முகலக்கின் ஜார் மஜ்ரூர் ஹபர் லைச அப்படிங்கிற தரிகிப்பு மாறிடும். சரியா, தரிகிப்பு முடிஞ்சிச்சுன்னா இன்ஷால்லா செஞ்சு பாருங்க. அல்மா உ பாரிதுன், தண்ணீர் குளிர்ந்ததாக இருக்கிறது, குளிராக இருக்கிறது. த வாட்டர் இஸ் கோல்டு. ஹிஷாமுன் மரியதுன், ஹிஷாம் நோயாளி. அபி நாயிமுன், நாயிம் அப்படின்னா தூங்கக்கூடியவர், புது வார்த்தை நினைக்கிறேன். நாயிம் நாம நாயிமுன் அப்படின்னா தூங்கக்கூடிய, ஸ்லீப் ஸ்லீப்பிங். மை ஃபாதர் இஸ் ஸ்லீப்பிங். அத்தர்சு சாபுன், பாடம் கடினமாக இருக்கிறது. சாபு த லெசன் இஸ் ஹார்ட். அல் மஸ்ஜிது கரீபுன், பள்ளிவாசல் அருகில் இருக்கிறது. திஃப்லு ஜவ்ஆனு, குழந்தை பசியோடு இருக்கிறது. த சைல்ட் இஸ் ஹங்க்ரி. இப்போ இந்த முப்தா ஹபர்ல ஜும்லா இஸ்மியாவில் லைசாவை நுழைக்க வேண்டும். லைசாவை நுழைக்கும் பொழுது அதனுடைய ஹபருக்கு வந்து பி இணைத்து சொல்ல வேண்டும். இங்கே பாருங்க, ஜவ் ஆனு என்பது அல் மம்னு மினசரஃப், அதனால் அவங்க உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துக்கிட்டாங்க. பி வந்தால் ஜவ் ஆனின்னு சொல்லிடாதீங்க, ஜவ் ஆன என்று எழுத வேண்டும். ஏனென்றால் அல் மம்னு மினசரஃபை பொறுத்தவரை ஃபத்ஹாவை கொண்டு ஜர்ரு செய்யப்படும். அடுத்து ஐந்தாவது பயிற்சி பாருங்க. யக்ரா மிசாலை, நீ கீழே கொடுக்க அந்த இரண்டு உதாரணங்களை நீ படி. இங்க ரெண்டு உதாரணம் கொடுத்துருக்கிறாங்க. சும்மா, பிறகு. அதுஹில் லைச அலல் ஜுமலில் ஆத்தியத்தி, பின் வரக்கூடிய, அதற்கு அடுத்து வரக்கூடிய. இங்கேயும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு பதினோரு ஜும்லாக்கள். ஜும்லா என்றால் சென்டென்ஸ், வாக்கியம். பதினோரு ஜும்லாக்கள் கொடுத்துருக்கிறாங்க. பின் வரக்கூடிய ஜும்லாக்கள் மீது லைசவை நுழை. பின் வரக்கூடிய இரண்டு உதாரணங்களை படி. சும்ம, பிறகு. தென், அத்ஹில் என்டர், லைச லைசவை நுழை. அலல் ஜுமலில் ஆத்தியதி, இந்த ஃபாலோயிங் சென்டென்சஸ், ஆன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். இப்போ இதில் பாருங்க, ஹுவ தாஜிருன், ஹீ இஸ் அ பிஸ்னஸ் மேன், அவன் வியாபாரி. ஹுவ லைச பி தாஜிரின், லைசவனுடைய ஹபரில் வந்து பி வந்திருக்குது, பி தாஜிரின். இங்கே இஸ்ம காணுமே அப்படின்னா லைசவுக்குள்ளேயே ஹுவா அப்படிங்கிற ஒரு தமீர் வந்து மறைஞ்சிருக்கும். சரியா, அதை தான் முன்னாடி கொண்டு வந்திருக்க காமிச்சிருக்கிறாங்க. லைச அப்படிங்கிறது ஹுவா அப்படிங்கிற ஒரு தமீர் வந்து மறைஞ்சிருக்கும். தமீர் அப்படின்னா ப்ரோனவுன். லைச பி தாஜிரின், அவன் வியாபாரி அல்ல. ஹி இஸ் நாட் அ மர்ச்சன்ட் ஆர் ஹி இஸ் நாட் அ பிஸ்னஸ் மேன். இப்போ அடுத்த உதாரணத்தை கவனிப்ப பாருங்க. ஹுவ மினல் யாபானி, ஹுவ மினல் யாபானி, அவன் ஜப்பானில் இருந்து வந்திருக்கிறான். ஹீஸ் ஃப்ரம் ஜப்பான். இப்போ ஹுவங்கிறது முபத்ததா, மினல் யாபானிங்கிறது ஹபர். இங்கே ஹுவங்கிறது முபத்ததா, தாஜிருங்கிறது ஹபர். இங்கே தாஜிருன் என்பது ஒரு தனித்த வார்த்தையாக இருந்தது, அதனால லைஸ் அவன் உழைக்கும் பொழுது பி பி தாஜிரின் அப்படிங்கிற பிய உள்ளுக்கு நுழைச்சோம், ஹர்ஃபுல் ஜர். இந்த இடத்துல ஹபர் ஏற்கனவே ஜார் மஜ்ரூரா தான் இருக்குது, ஹர்ஃபுல் ஜர் இஸ்முல் மஜ்ரூர். அப்போ ஹபர்ல ஏற்கனவே ஒரு இஸ்முல் ஹர்ஃபுல் ஜர் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பி இணைக்க தேவையில்லை. அதுதான் இந்த இந்த பயிற்சியில நமக்கு சொல்லி கொடுக்கிறது. லைசாவுடைய ஹபர்ல பி நுழைக்கணும் பொதுவா, ஆனா ஏற்கனவே ஹபர்ல
ஹர்ஃபுல்ஜர் ஏதாவது இருந்தால் அந்த இடத்தில் பி நுழைக்க தேவையில்லை. அப்ப என்ன சொல்லிடலாம், ஹுவ லைஸ மினல் யாபானி, ஹுவ மினல் யாபானி, ஹுவ லைஸ மினல் யாபானி, பி மினல் யாபானின்னு சொல்ல தேவையில்லை. ஏன், ஹபர்ல ஏற்கனவே என்ன செய்யுது, ஒரு ஹர்ஃபுல்ஜர் இருக்குது, அப்போ அந்த இடத்துல பி நுழைக்க தேவையில்லை. அவன் ஜப்பானில் இருந்து இல்லை, ஹி இஸ் நாட் ஃப்ரம் ஜப்பான். இதே இப்போ இந்த 11 பயிற்சிகளையும் என்ன செய்யணும், நாம படிச்சுட்டு இதுல வந்து லைசவை நுழைக்கணும். இதனுடைய ஹபர்ல இஸ்முல் ஹர்ஃபுல் ஜர் இருந்துச்சு அப்படின்னா அப்போது லைசவை நுழைக்கும் பொழுது பிஐ இணைக்க தேவையில்லை. இதை தான் கவனமாக படிக்கணும். அஸ்ஸையாரத்து ஜமீலத்துன், வாகனம் அழகாக இருக்கிறது. அனகனியுன், நான் பணக்காரன். ஐ எம் ரிச், த கார் இஸ் பியூட்டிஃபுல். அந்த ஃபகீருன், யூ ஆர் புவர், நீ ஏழை. ஹிய மினல் இராக்கி, ஷீஸ் ஃப்ரம் இராக், அவள் ஈராக்கிலிருந்து வந்திருக்கிறார். இப்போ இந்த ஹபரில் ஏற்கனவே மின் இருக்குது, ஆகையால் இந்த ஜும்லாவில் லைசாவை இணைக்கும் பொழுது நம்ம என்ன தேவையில்லை, அதனுடைய ஹபரில் பிஐ இணைக்க தேவையில்லை. நஹ்னு அதுக்கியாவுன், ஜக்கியுன் அப்படின்னா இன்டெலிஜென்ட், அறிவாளிகள். நாங்கள் அறிவாளிகள், வி ஆர் இன்டெலிஜென்ட், இன்டெலிஜென்ஸ். ஹுவ அசபுன், அவன் திருமணமாகாதவன், ஹீ இஸ் நாட் மேரிட், அன்மேரிட். அல் முதர்ரிசூன ஃபில் ஃபுசூலி, ஆசிரியர்கள் வகுப்பறைகளில். ஃபுசூல்னா ஃபசல் முஃப்ரது, ஃபுசூல் ஜம், வகுப்பறைகளில் இருக்கிறார்கள். டீச்சர்ஸ் ஆர் இன் த கிளாஸ் ரூம்ஸ். இப்போ இந்த ஹபரில் ஏற்கனவே ஹர்ஃபுல்ஜர் இருக்குது, அதனால லைசை நுழைக்கும் பொழுது அதனுடைய ஹபர்ல பி என்பதை இணைக்க தேவையில்லை. அந்தவத்தியா, ஜக்கியத்துன் என்பது மோனசுடைய தா இருக்குது, ஆகையால அந்தி தான். அந்தி ஜக்கியத்துன், நீ பெண்பாள், நீ அறிவாளி. யூ ஆர் ஃபெமினைனை பார்த்து சொல்றது இன்டெலிஜென்ட். அந்தும் கிபாருன், நீங்கள் பெரியவர்கள். யூ ஆர் பிக், யூ ஆல் ஆர் பிக். அத்வாலிபாத்து ஃபில் மக்தபதி, மாணவிகள் நூலகத்தில் இருக்கிறார்கள். த ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர், த கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் த லைப்ரரி. அன்துன்ன துவாலிபாத்துன் ஜுததுன், நீங்கள் புதிய மாணவிகள். அன்துன்ன, நீங்கள் அனைவரும், பெண்பாள், புதிய மாணவிகள். யூ ஆர் ஆல் நியூ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த 11 வாக்கியத்திலையும் லைசாவை நுழைக்க வேண்டும். லைசாவை நுழைத்து அதனுடைய ஹபரில் ஏற்கனவே ஹர்ஃபுல்ஜர் இருந்தால் பி இணைக்க தேவையில்லை, அப்படி இல்லாமல் தனித்த வார்த்தையாக இருந்தால் பிஐ இணைத்து அந்த ஹபரை மஜ்ரூராக கொண்டு வர வேண்டும். ஆனால் லைசாவை பற்றி சொல்லும் பொழுது கான் அஹ்வாத்துஹா, கான் அஹ்வாத்துஹாவுடைய ரூல் என்ன அப்படின்னா, இஸ்முக்கு ரஃப செய்யும், ஹபருக்கு நசபு செய்யும் தான். அப்போ லைசாவுக்கு ஏன் இதுக்கு ஜர்ரு செய்யுது அப்படின்னா, லைசாவை பொறுத்தளவில் அதனுடைய ஹபரில் பி கொண்டு வர்றது வழக்கம், அதனால் பி வரும்பொழுது அது என்ன செஞ்சிருது, அதனுடைய ஹபர் வந்து மஜ்ரூரா இருக்குது. ஆனால் பி கிதாபி, பி கிதாபின் இருக்குன்னுச்சுக்கோங்களேன், பி தாலிபின், இந்த ரெண்டும் சேர்ந்து வந்து நசப்புடைய காலத்தில் தான் இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா ஹபர் ஜார் மஜ்ரூர் சேர்ந்து. இப்போ உதாரணமாக ஹுவ லைஸ பி தாஜிரின், அவன் வியாபாரியாக இல்லை. இப்போ ஹுவ வந்து முபதகா, லைஸ ஃபால் நாக்கிஸ், தமீர் இஸ்மு, இஸ்மு வந்து தமீரா இருக்குது. ஓகே, பி தாஜிரின் என்பது பி ஹர்ஃபுல் ஜர், தாஜிரின் என்பது மஜ்ரூர். இந்த ஜார் மஜ்ரூர், இஸ் ஹர்ஃபுல் ஜர்ரும் மஜ்ரூரும் சேர்ந்து லைசவுக்கு ஹபரு. அப்போ இந்த
இணைந்த வார்த்தை இந்த ஜார் மஜ்ரூர், ஜார்னா ஜர் செய்யக்கூடியது, மஜ்ரூர்னா ஜர் செய்யப்பட்டது. ஜர் செய்யக்கூடியது என்னது? இந்த பி. மஜ்ரூர் அப்படின்னா இந்த தாஜிர், ஜர் செய்யப்பட்டது. இந்த ஜார் மஜ்ரூர் இணைந்த வாக்கியம் நசபுடைய காலத்துல தான் இருக்கும். ஏன்? லைசாவுடைய கபர் நசபு பெற்றதாக இருக்கும். ஆனா நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா எழுத்தால நம்ம எழுத மாட்டோம். ஏன்? ஜார் மஜ்ரூர் இருப்பதனால். ஆறாவது பயிற்சி பாருங்க. அஜிப் அனில் அஸ் இலத்தில் ஆத்தியத்தி பின் நஃபி. நஃபி என்றால் நேகேஷன், எதிர்மறை, மறுத்தல். மறுத்தலை கொண்டு பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி. முஸ்தமிலன் லைச, லைசவை உபயோகித்தவனாக, உபயோகித்து. முஸ்தமிலன் அப்படின்னா உபயோகித்து, யூசிங். லைசவை உபயோகித்து மறுப்பதை கொண்டு பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி. ஆன்சர் த ஃபாலோயிங் க்வெஸ்டின்ஸ் வித் நேகேஷன் யூசிங் த லைச. அப்போ கீழே ஒரு ஏழு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. அந்த கேள்விக்கான பதில் நாம எப்படி சொல்லணும் அப்படின்னா, லைசவை உபயோகித்து நஃபி செய்தவனாக. நஃபி அப்படின்றா நேகேஷன், மறுத்தல். இது நாம அடிக்கடி ஃபேல்ல படிப்போம். நஃபியுடைய ஃபேல் அப்படின்னா மறுத்தல், நேகேஷனுடைய வெர்ப் அப்படின்னு சொல்றது. ஓகே, நஃபி, நஹி. இன்னொன்னு படிப்போம். நஃபி மட்டும் இப்போதைக்கு படிச்சுக்கோங்க. நஹி என்றால் தடுத்தல். நஹி என்றால் தடுத்தல். இது மறுத்தல். நஃபி என்றால் மறுத்தல், நேகேஷன். நஹி என்றால் தடுத்தல், செய்யாதே, போகாதே, இப்படி சொல்றதுக்கு நஹி. இந்த நஃபி நஹி இன்ஷா அல்லாஹ் பின்னால் நாம ஃபேல்ல வந்து அடிக்கடி உபயோகப்படுத்துவோம். இப்போ லைசவை கொண்டு நஃபி செய்யக்கூடிய ரீதியில இதற்கு பதில் அளிக்க வேண்டும். அமுஹந்திசு நபூக, உன்னுடைய தந்தை பொறியாளரா? அப்ப இதுக்கு பதில் சொல்லணும். எப்படி பதில் சொல்லணும்? லைசவை கொண்டு மறுக்கக்கூடிய நிலையில், நோ, மை ஃபாதர் இஸ் நாட் அ இன்ஜினியர். எப்படி எழுதுவீங்க? லைச அபி பி முஹந்திசின், லைச அபி பி முஹந்திசின். அபூக என்பது அபி மரு, அது அபி லைச பி முஹந்திசின் அப்படின்னு கொண்டுலாம். லைச அபி பி முஹந்திசின் அப்படின்னு கொண்டுலாம். லைசாபி பி முஹந்திசின், பி என்னுடைய தந்தை பொறியாளராக இல்லை. மை ஃபாதர் இஸ் நாட் அ இன்ஜினியர். இதே மாதிரி தான் அமுதர்ரிசத்துன் உம்முக, உன்னுடைய தாய் ஆசிரியரா? இஸ் யுவர் மதர் இஸ் டீச்சர். அதுல்லாபுன் இஹுவத்துக்க, உன்னுடைய சகோதரர்கள் மாணவர்களா? இஸ் யுவர் ஆர் யுவர் பிரதர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். அமுமர்ரிவாதுன் அஹவாத்துக்க, உன்னுடைய சகோதரிகள் தாதியர்களா, நர்ஸ்களா? ஆர் யுவர் சிஸ்டர்ஸ் ஆர் நர்சஸ். அமுதர்ரிசுன் அந்த, நீ ஆசிரியரா? Are you a teacher? Ajudadun antum, neengal pudhiyavargala? Are you new? Ajadidatun sayyaratuka, unnudaiya car pudhiyada? Is your car new? Ippo idhula ellathukku enna seiyanum appadina neenga laisavai kondu nafi seidhu பதில் அளிக்க வேண்டும். நஃபி செய்தனா மறுத்து பதில் அளிக்க வேண்டும். நேகேஷன்ல ஆன்சர் பண்ணணும். தமீரா இருந்துச்சு அப்படின்னா அந்த முன்னாடி கொண்டு வந்துட்டு என்ன செய்யலாம்? அந்த லஸ்த பி முதர்ரிசின் அப்படின்னு கொண்டு வந்துடலாம். மற்ற இடங்கள்ல வந்து லைசவுக்கு அடுத்து இந்த இஸ்ம கொண்டு வாங்க. ஏழாவது பயிற்சி.
இப்ப ஏழாவது பயிற்சியும் கிட்டத்தட்ட இதேதான். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆசிரியர் வந்து இந்த கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு நிலையிலும் மாணவர்கள் இதற்கு பதில் சொல்லணும். எப்படி பதில் சொல்லணும்? இல்லை கருத்துவை கொண்டு உபயோகித்து அந்த கேள்விக்கு மறுத்து பதில் சொல்லணும். அதே மாதிரி ஒரு பயிற்சி செய்ய சொல்றாங்க. இப்போ நம்ம இங்கே வகுப்பறையில் இல்லைங்கிறதுனால நீங்களே என்ன செஞ்சு கொள்ளுங்கள், இந்த பயிற்சியை வந்து ஒரு வெர்பலாக நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்ற மாதிரி வச்சுக்கோங்க. யுவஜிஹுல் முதர்லிசு, ஆசிரியர் வந்து முன்னோக்குவார். இலா குல்லிமினத்துள்ளாபி, மாணவர்களிலிருந்து ஒவ்வொருவரின் அளவிலும் ஆசிரியர் முன்னோக்குவார். முன்னோக்குவார்னா கொண்டு போவார். என்ன கொண்டு போவார்? அஸ் இல தன் கேள்வியை கொண்டு முன்னோக்குவார், கேள்வியை கேட்பார். எப்படிப்பட்ட ரீதியில கேள்வி கேட்பார் அப்படின்னா, யகூனு ஜவாபுஹா, அதனுடைய பதில், ஜவாபு என்றால் பதில், ஆகும், யகூனுனா ஆகும், அதனுடைய யகூனு ஜவாபுஹா, அதனுடைய பதில் ஆகும், பின் நஃபி, நஃபியை கொண்டு ஆகியிருக்கும். நஃபி என்பதை நீங்க மனனம் செய்து கொள்ளுங்கள், அடிக்கடி நாம படிப்போம். நஃபி என்றால் மறுத்தல், நஹி என்றால் தடுத்தல், ப்ரோஹிபிஷன் தானே ஆங்கிலத்தில். நஃபி என்றால் நெகேஷன், நஹி என்றால் ப்ரோஹிபிஷன், தடுத்தல், செய்யாதே, இது வந்து செய்யவில்லை, இஸ் நாட் டன், இது வந்து டோன்ட் டூ. அதுக்கு வந்து அரபியில் என்ன சொல்லுவாங்க? டோன்ட் டூ, டோன்ட் ஈட், டோன்ட் சிட், நஹி என்று சொல்வார்கள். நாட் டன், not eat, not eaten, அல்லது இதே மாதிரி இதுக்கு நஃபின்னு சொல்லுவோம். நஃபியை கொண்டு பதில் ஆகிருக்கக்கூடிய நிலையில நம்ம ஆசிரியர் கேள்வி கேட்பாரு. வயருது அலைஹா, அந்த கேள்விகளின் மீது ரத்த எருதுனா பதில், திருப்பி பதில் அளிக்கிறது, ரத்தன திருப்பி அளிப்பது, திருப்புவார்கள் அத்தாலிபு, யாரு? மாணவர்கள். அப்படின்னா பதில் அளிப்பார்கள், இந்த இடத்துல பதில் அளிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்க வேண்டியதான். ரத்த அப்படின்னா திருப்பி சொல்றது, பதில் அளிப்பார்கள். முஸ்தமினன் லஸ்து, லஸ்து என்றால் நான் இல்லை, ஐ எம் நாட். இதை பயன்படுத்தி மாணவர்கள் வந்து பதில் அளிக்கக்கூடிய ரீதியில இந்த பயிற்சி அமைஞ்சிருக்கு. ஆக என்ன கேள்வியை பார்ப்போம். அமெரிக்கா அந்த நீ, இப்போ ஆசிரியர் கேட்கிறாரு, இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்கணும், மின் அமெரிக்கா அந்த, நீ அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறாயா? அப்ப மாணவர் பதில் சொல்லணும், லஸ் டு பி அமெரிக்கா, லஸ் டு பி அமெரிக்கா, நான் அமெரிக்காவிலிருந்து வரவில்லை. முதசவ்விஜுன் அந்த, நீ திருமணமாக மாணவரா? அமரீதுன் அந்த, நீ நோயாளியா? ஆர் யூ சிக், ஆர் யூ மேரிட்? அமுஹந்திசுன் அந்த, நீ பொறியாளரா? ஆர் யூ இன்ஜினியர்? இப்ப இது எல்லாத்துக்கும் பதில் எப்படி வரணும்? லஸ்துவை உபயோகப்படுத்து, இல்லை நான் இல்லை, நான் இல்லை அப்படிங்கிறத ஆன்சரா கொண்டு வரணும். இதை வந்து என்ன செய்து கொள்ளுங்கள், பேச்சு ரீதியில வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிடுங்க, கேள்வியை நீங்களே கேட்டு பதிலும் நீங்களே சொல்ற மாதிரி ஆக்கொள்ளுங்க. எட்டாவது பயிற்சி, இக்ராயில் மிசால, உதாரணங்கள், உதாரணத்தை படி, உதாரணத்தை படி, ரீட் த எக்ஸாம்பிள். சும்ம, பிறகு, அதுகில் இன்ன, இன்னவை நுழை, முதல் பாடத்துல படிச்ச இன்ன. ஓகே, நம்ம ரெண்டாவது பாடத்துல நம்ம என்ன படிச்சுட்டு வரோம்? கான் அஹ்வாத்துஹா இருக்கக்கூடிய லைசவை படிச்சுட்டு வரோம். இப்போ முதல் பாடத்தினுடைய இன்னவை இங்க கொண்டு வந்துடுறாங்க பயிற்சியில. சும்மா அதுகில் இன்ன, இன்னவை நீ நுழை, அலா ஜுமலிலா தியத்தி, பின்வரக்கூடிய ஜும்லாக்களின் மீது இன்னவை நீ நுழை. ரீட் த எக்ஸாம்பிள், தென் என்டர், நுழைக்கு என்ன சொல்றது, அதுகில், enter in a, on the following sentences. இத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. லீ சலாசு அகவாத்தின், எனக்கு
மூன்று சகோதரிகள் இருக்கிறார்கள். லி சலாசு அகவாத்தின், எனக்கு மூன்று சகோதரிகள் இருக்கிறார்கள். இதனுடைய அசல் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்போதுமே ஒரு ஜும்லா வந்து ஜார் மஜ்ரூர்ல, ஜார் மஜ்ரூர் அப்படின்னா ஹர்ஃபுல் ஜர்ரு இஸ்முல் மஜ்ரூர். அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஜார் மஜ்ரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜர்ரு செய்யக்கூடியது, ஜர்ரு செய்யப்பட்டது அப்படின்ட்டு. இங்க லீ வந்து ஜர்ரு செய்யப்படுது. ஜார் மஜ்ரூர் எப்போதுமே முபுத்ததாவாக வராது. ஜார் மஜ்ரூரு இஸ்முல் ஹர்ஃபுல் ஜர்ரும் இஸ்முல் மஜ்ரூரும் இணைந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது முபுத்ததாவாக வராது. அதற்கு அடுத்து இருக்கக்கூடியதுதான் முபுத்ததா. அதான் சொல்றாங்க அஸ்லுஹு, இதனுடைய அசல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம பார்க்கும்போது என்ன செய்வோம், இதை முபுத்ததா இதை ஹபர்னு எடுத்துக்கிடுவோம் அப்படிதானே. முதல் வார்த்தையே நம்ம முபுத்ததாகவே பார்த்துட்டோம், ரெண்டாவது வார்த்தையே அதனுடைய சப்ஜெக்ட் ஹபராக பார்த்துட்டோம். ஆனா இதனுடைய அசல் எப்படி இருக்கும் அப்படின்னா சலாசு அகவாத்தின்லி அப்படிதான் இருக்கும். இதுதான் முபுத்ததா, இது ஹபர். சரியா? அப்போ இதுல இதே மாதிரி வாக்கியத்துல இன்ன நுழைக்கும் போது என்ன செய்யணும்னா, இன்னலி சலாசு அகவாத்தின்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா இந்த இதை நீங்க தர்கீப் சொல்லும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஜார் மஜ்ரூர் வரும் பொழுது இஸ்மு ஹர்ஃபுல் ஜர் இஸ்முல் மஜ்ரூர் வரும் பொழுது இஸ்முல் ஹர்ஃபுல் ஜர் இஸ்முல் மஜ்ரூர் முபுத்ததா முகத் சாரி ஹபர் முகத்தம். முகத்தம் என்றால் முற்படுத்தப்பட்ட ஹபர் என்று சொல்லுவார்கள். இது என்ன சொல்லுவாங்க தர்கீப் சொல்லும் பொழுது, முகத்தம் ஹபர் முகத்தம் ஹபர் ஹாபாரா. ஓகே, ஹபர் முகத்தம் காஃப் போடுறாதீங்க, தாலுக்கு ஷத்தா வரும். ஹபர் முகத்தம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஹபர் முகத்தம் என்று சொல்வார்கள். முபுத்ததா முஅக்கர் என்று சொல்வார்கள். இது சலாசு அகவாத்தின் என்பது சலாசு அதது அகவாத்தின்ங்கிறது மஹ்தூத் முதாஃபன் இலைஹிங்கிற அடிப்படையில் இது செய்யப்பட்டிருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்து முபுத்ததா முஅக்கர் பிற்படுத்தப்பட்ட ஹபர். அதாவது முபுத்ததா ஹபரை வந்து கொஞ்சம் முற்படுத்தி பிற்படுத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை தான் சொல்றாங்க முகத்தம் என்றால் முற்படுத்தப்பட்ட. முஅக்கர் மீம் வாவுக்கு முஅக்கர் ஹாரா. ஓகே, முஅக்கர். இப்போ லீ சலாசு அகவாத்தின்ல ஹபர் எதுன்னு பாத்தீங்கன்னா லீ தான் ஹபர். அப்போ இன்ன வந்து நம்ம சேர்க்கும் பொழுது நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இன்ன வந்து என்ன செய்யும், முபுத்ததாவுக்கு அதனுடைய இஸ்முக்கு நசபு செய்யும். இன்ன வந்து என்ன செய்யும், இஸ்முக்கு நசபு செய்யும். அப்போ இங்க என்ன செஞ்சிடும், சலாசக்கு நசபு செய்யணும். லீக்கு தான் நசபு செய்ய, லீக்கு நசபு செய்ய முடியாத இன்ன லீ சலாசு அகவாத் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ரஜுலு சாலிஹுன் இருந்துச்சுக்கோங்களேன், அர் ரஜுலு சாலிஹுன் மனிதன் சாலிஹானவன். இப்போ இதுல இன்ன நுழைச்சா இன்னர் ரஜுல்ல, முதலாவது இதுக்கு தான் நசபு செய்வோம், ரெண்டாவது இதுக்கு சாலிஹுன் அப்படின்ட்டு ரஃபர் செய்வோம். இந்த இடத்துல என்ன செய்யணும், லீ சலாசு அகவாத்தின் முப்ததா ஹபர்ல ஹர்ஃபுல் ஜர் இஸ்முல் மஜ்ரூர் வரும் பொழுது அதனுடைய இஸ்மு இன்னுடைய இஸ்மு வந்து இங்க வந்துடும். சலாசு அகவாத்தின் அசுலுஹு, இதனுடைய அசல் எப்படி இருக்கும், என்ன சலாசு அகவாத்தின் லீ, நிச்சயமாக மூன்று சகோதரிகள் எனக்கு இருக்கிறார்கள். அப்போ இதுதான் இஸ்மு இன்ன. இதுக்கு தர்கீப் சொல்லும் பொழுது என்ன செய்யணும், ஹர்ஃபு நாசிப் ஹர்ஃபு தௌகீத் வ நாசிப் லீ ஹர்ஃபுல் ஜர் இஸ்முல் மஜ்ரூர், யா வந்து இஸ்முல் மஜ்ரூராக எடுத்துக்கொள்வோம். இது வந்து ஹபரி இன்ன தான், சலாசு அகவாத்தின் தான் இஸ்மு இன்ன. கொஞ்சம் முற்படுத்தி பிற்படுத்தி வரும் இதே மாதிரி சமயத்துல. இப்போ கீழே இருக்கக்கூடிய ஆறு உதாரணங்களிலும் ஆறு வாக்கியத்திலையும் இதே மாதிரி தான் என்ன செய்யப்பட்டிருக்குது, ஹபர் முகத்தம் முற்படுத்தப்பட்டு வந்திருக்குது. ஹபர் வந்து முற்படுத்தப்பட்டிருக்கின்றது,
முபுததா பிற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்ப இன்னவ நீங்க நுழைக்கும் பொழுது பிற்படுத்தப்பட்ட அந்த முபுததாவிற்கு தான் நசபு செய்யணும். இன்ஷா அல்லா இது தெரியல அப்படின்னா நீங்க குரூப்ல சந்தேகத்தை போட்டு கேட்டுக்கோங்க. ஃபில் ஃபஸ்லி ஹம்சத்து துல்லாபின் ஜுததின், வகுப்பறையில் ஐந்து புதிய மாணவர்கள் இருக்கிறார்கள். லனா முதர் ரிசுன் ஜெய்யுதுன், நமக்கு நல்ல ஆசிரியர் இருக்கிறார். டு அஸ் குட் டீச்சர், ஜெய்யுதுன் என்பது புதிய வார்த்தை, குட் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இன் த கிளாஸ் தெர் ஆர் ஃபைவ் நியூ ஸ்டூடெண்ட்ஸ். ஃபி ஜெய்பி மியத்து ரியாலின், என்னுடைய பையில் சட்டைப்பை, ஜெய்புனா சட்டைப்பை, இன் மை பேக்கெட் மியத்து ரியாலின், நூறு ரியால்கள் இருக்கின்றன, தெர் ஆர் ஹண்ட்ரட் ரியால்ஸ். ஃபில் ஹிந்தி அன்ஹாருன் கசீருன், நகர் என்றால் நதி, நூன் ஹாரோ, நகர் என்றால் நதி, ரிவர். ஃபில் ஹிந்தி இந்தியாவில் அதிகமான நதிகள் இருக்கின்றன, தெர் ஆர் லாட் ஆஃப் ரிவர்ஸ் இன் இந்தியா. லக்க பர்கியத்துன் ஃபி மக்தபில், இது பா ஓகே, ஃபி மக்தபில் பரீது, பரீதுனா போஸ்ட், தபால், மக்தப்னா ஆஃபீஸ். அப்போ மக்தபுல் பரீத் அப்படின்னா தபால் ஆஃபீஸ். மக்தபுக்கு ரெண்டு அர்த்தம் வரும், டேபிளுக்கும் மக்தப் தான் படிச்சிருக்கிறோம், ஆஃபீஸ்க்கும் வந்து மக்தப் தான் சொல்லுவாங்க. மக்தபுல் பரீத் அப்படின்னா தபால் ஆஃபீஸ், போஸ்ட் ஆஃபீஸ். லக்க உனக்கு பர்கியா அப்படின்னா டெலிகிராம் தந்தி, பர்கியத்துன் அப்படின்னா டெலிகிராம் தந்தி, போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து தந்தி வந்திருக்கிறது. டு யூ டெலிகிராம், டெலிகிராம் டு யூ ஃப்ரம் இன் போஸ்ட் ஆஃபீஸ். லி அல்ஃபுதீனா தூலா, லீ எனக்கு அல்ஃபு தூலாரின், ஆயிரம் டாலர்கள் இருக்கின்றன. ஃபில் மஸ்ரஃபி, மஸ்ரிஃபி, மஸ்ரீஃப் என்றால் பேங்க், மஸ்ரீஃப் என்றால் பேங்க், வங்கியில் எனக்கு ஆயிரம் டாலர்ஸ் இருக்கின்றன. ஐ ஹாவ் தௌசண்ட் டாலர்ஸ் இன் பேங்க். லீ அல்ஃபு தூலாரின், எனக்கு ஆயிரம் டாலர்ஸ் இருக்கின்றன. ஃபில் மஸ்ரீஃபி, பேங்க்ல. கலிமாத்துல் ஜதீதத்து, புதிய வார்த்தைகள். லிகாஉன், லிகாஉன் என்றால் சந்திப்பு, மீட்டிங். இந்த ஹம்சாவும் சேர்த்து தான். ஜெய்யிதுன் அப்படின்னா குட் பெர்ஃபெக்ட் நல்ல. ஜெய்புன் என்றால் சட்ட பாக்கெட், ஜெய்பு. அதனுடைய ஜம்மு வந்து ஜுயூப், ஜெய்புனுடைய ஜம்மு ஜுயூப். நஹ்ருன் என்றால் ஆறு, ரிவர். ஜம்மு அன்ஹாருன். பர்கியத்து, பர்கியத்து என்றால் டெலிகிராம். ஜம்மு பர்கியாத், மஸ்ரிஃப் பேங்க் வங்கி, ஜம்மு மசாரிஃப் வங்கிகள், மக்தபுல் பரீத் போஸ்ட் ஆஃபீஸ், பரீத் என்றால் போஸ்ட். இப்போ சாதாரணமாக ஒரு போஸ்ட் வந்திருக்குன்னா பரீதுன்னு சொல்லலாம், மக்தபுல் பரீதுன்னா போஸ்ட் ஆஃபீஸ், தபால் அலுவலகம். அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் லெசன் த்ரீ நாம அடுத்த பாடத்திலிருந்து நாம சந்திப்போம். தயவு செய்து இன்ஷா அல்லாஹ் தவறாமல் இந்த தம்ரீன்களை புரிந்து செய்யுங்க. புரியலை அப்படின்னா உங்களுடைய குரூப்பில் போட்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுடைய முயற்சிகளையும் ஏற்றுக்கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாகும் அல்லாஹு கைர. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.